புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. கடந்த சில நாட்களாக நாம் விதவிதமான மூட்டு வலிகளை பற்றியும் அவற்றுடைய அறிகுறிகள் என்ன, அவை நமக்கு ஏற்படும் போது அவை வெளிப்படுத்தக்கூடிய அசௌகரியங்கள் என்ன அப்படிங்கிறதை பற்றி விவரமாக பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு நாம் இந்த மூட்டு வலிகளை எவ்வாறு கட்டுக்குள் வைத்துக்கொள்ள முடியும், மூட்டு வலிகள் நமக்கு ஏற்பட்டு விட்டது, அந்த வலிகளை நாம் எவ்வாறு வெல்ல முடியும் அப்படிங்கிறதை பற்றி இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். முதலாவது ஏழு விஷயங்கள் ஒவ்வொரு முடக்குவாத நோயாளியும் ஆங்கலைசிங் ஸ்பாண்டலோசிஸ் இருக்கக்கூடிய நோயாளிகளும் நாம் ஏழு விஷயங்களில் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது என்னங்க ஏழு விஷயம்? முதலாவது நம்முடைய மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகள் எப்படிப்பட்ட வலிகள், நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் எந்த நோய் அப்படிங்கிற ஒரு புரிதலை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்னா, நோயை பற்றி புரிதலே இல்லாமல் இருப்பது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு. ஸோ முழுமையாக எனக்கு இன்றைக்கு முடக்குவாதம் இருக்கிறது என்றால் நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு மூட்டுகளுடைய தேய்மான் நோய் ஒரு ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குன்னா நான் என்ன செய்யணும், ஸோ இந்த புரிதல் அப்படிங்கிறது மிக 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 அவசியம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இரண்டாவது, இன்றைக்கு உணவு முறையில் ஒரு பெரிய விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம நினைப்போம் எல்லா வகையான மூட்டு வலிகளும் ஒன்று தான். சரி, இன்றைக்கு சாதாரண மூட்டு வலிகள் ஏற்படும் போது உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது அந்த வலி கூடுவதை பார்க்க முடியும். ஆனால் கவுட் ஆர்த்ரைட்டிஸ் நோய் ஏற்படும் போது உருளைக்கிழங்கை வெளிப்புறமாக நீங்கள் பூசினாலே வலிகள் குறையிறத நீங்கள் பார்க்க முடியும். தெரியுமா, ஒவ்வொரு மூட்டு வலியும் ஒவ்வொரு வகையானது, நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மூட்டு வலி எந்த வகையானதுங்கிற ஒரு புரிதல், அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய உணவு முறைகளில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், என்ன சத்துள்ள ஆகாரங்களை சாப்பிட வேண்டும். பத்தியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு எல்லாருக்கும் ஒரு நெகட்டிவ் மைண்டு தான் இருக்குது. பத்தியம் அப்படின்னா உடனே ஐயோ சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கிடையாது. பத்தியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அபத்தியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ பத்தியம் அப்படிங்கிறது முழுக்க 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 சாப்பிட வேண்டிய பொருட்கள் என்ன அப்படிங்கிற ஒரு புரிதலை நாம் கொண்டு வர வேண்டும். மூன்றாவது, உடற்பயிற்சிகள். இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கு எனக்கு ஒரு முடக்குவாதம் ஏற்பட்டு விட்டது, அப்போ நான் வந்து எக்ஸசைஸே பண்ணாமல் ஏன்னா வந்து ஒரு அமைதியாக இருந்தால் நல்லா இருப்போம் போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது, மூட்டுகளுடைய இயக்கத்தை குறையாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நம்மால் முடிந்த அளவுக்கு மினிமமாக ஒரு சேரில் உட்கார்ந்து பண்ணக்கூடிய அளவுக்கு சில பயிற்சிகளையாவது நாம் செய்ய முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். இது மூன்றாவது. நான்காவது, புத்துணர்வு சிகிச்சைகள். இன்றைக்கு ஆயுர்வேதத்துடைய மிகப்பெரிய ஒரு பலமே மூட்டுகளில் இருக்கக்கூடிய பலவீனங்களை மாற்றி உடலை புத்துணர்வு அளிக்கக்கூடிய சிகிச்சைகள் தான். இந்த புத்துணர்வு சிகிச்சைகள் எந்த வகையில் இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு ஸ்விம்மிங் போகிறது ஒரு புத்துணர்வு சிகிச்சை தான், ஒரு ஸ்டீம் பாத் எடுக்கிறது ஒரு புத்துணர்வு சிகிச்சை தான், ஒரு வெந்நீர் வைத்து ஒத்தரம் கொடுப்பது ஒரு புத்துணர்வு சிகிச்சை தான், வெளிப்புறமாக வலி நிவாரண எண்ணெய்களை பூசி ஒத்தரம் கொடுப்பதும் ஒரு புத்துணர்வு சிகிச்சை தான். ஸோ ஒரு முறையான புத்துணர்வு சிகிச்சை என்ன எனக்கு தேவை அப்படிங்கிற ஒரு புரிதலை கொண்டு வந்து தினசரி அதற்காக ஒரு அரை மணி நேரத்தை ஒதுக்கி அதை பலப்படுத்தக்கூடிய முயற்சிகளை நாம் செய்ய முடியுமே ஆனால் அதுவும் ஒரு மிகப்பெரிய அளவு ஏற்படுகின்ற ஒரு புத்துணர்வு சிகிச்சை தான். ஐந்தாவது, மிக 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 முக்கியமானது, இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது நம்முடைய ஒரு நாள் காலை முதல் இரவு வரை இருக்குன்னா என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய பலவீனத்தை பொறுத்து என்னுடைய இயக்கத்தை நான் எப்படி வழிநடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதலை கொண்டு வரணும். நிறைய பெண்மணிகள் இன்றைக்கு குடும்ப தலைவிகள் என்னை வந்து சந்திக்கும்போது அவர்களுக்கு மூட்டு வலிகள் இருக்கிறதையும் முடக்குவாதம் இருக்கிறதையும் பார்க்குறோம். ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை, காலை 4 மணிக்கு எந்திரிச்சு சமையல் அறைக்குள்ளே போனாங்கன்னா இரவு 11 மணி வரை ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்ருக்க நிறைய பெண்களை பார்க்குறேன். அப்போ இறைவனே வந்து மருந்து கொடுத்தா கூட அந்த இடத்துல வலிகள் குறையுமானா, குறையவே குறையாது. நல்ல ஓய்வு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் செய்யக்கூடிய வேலை, இன்றைக்கி குடும்பத் தலைவிகள் நிறைய பேர் இன்றைக்கு வந்து குடும்பத்துக்கு தேவையான அளவு சம்பாதிப்பதற்காக வேலைக்கு போகக்கூடியவர்களும் இருக்காங்க. இப்போ வேலையை விட்டுட்டு வீட்டில் உட்கார முடியுமா, முடியாது. ஆனால் செய்கின்ற வேலையில் எப்பொழுதெல்லாம் ஓய்வெடுத்து நம்மை நாம் பார்த்து கொள்ள முடியும், ஸோ இதை நாம் செய்ய முடியுமா? எஸ், இதை நிச்சயமாக நம்ம செய்யணும். ஆறாவது, ரொம்ப முக்கியமானது, ஓய்வு. இன்றைக்கு ஓய்வை விட சிறப்பான மருந்து நமக்கு எதுவுமே கிடையாது. ஒரு விடுமுறை காலம் வருகிறது, விடுமுறை நமக்கு நாள் வருகிறதுனா அன்னைக்கு அதிகமான வேலை இல்லாமல் படுத்து ஓய்வெடுக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்.
அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம கால்குலேட்டிவாக கொண்டு போனோம்னா ரொம்ப அழகாக குணப்படுத்தி கொள்ள முடியும். ஏழாவது மிக 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 முக்கியமானது இன்றைக்கு என்ன வேணும்னா, மூட்டுகளில் ஏற்படுகின்ற வலிகளும் வேதனைகளும் அதிகமாகும் போது தவறாமல் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது மிக மிக அதிகம். இன்றைக்கு நிறைய பேரை நான் பார்க்குறேன், ஒரு முறை போய் மருத்துவரை பார்த்துருப்பாங்க, அவர் வந்து மருத்துவ இந்தாங்க இந்த மருந்துகள்லாம் சாப்பிடுங்கன்னு கொடுத்துருப்பார். அது இத்தனை வருஷம், 5 வருடம் 6 வருடம் திரும்ப கூட அந்த மருத்துவரை பார்க்காம தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த மாதிரி ஏற்படாமல் முறையான ஒரு மருத்துவ சிகிச்சையாக ஒரு மருத்துவரை சந்தித்து, சார் எனக்கு இந்த மாதிரி இந்த வேலையை செஞ்சேன், இப்படி வலி அதிகமாகிடுச்சு, அல்லது இந்த உணவை சாப்பிட்டா இது அதிகமாச்சு, இந்த உணவுக்கும் இந்த வலிக்கும் சம்மந்தம் இருக்கா, இந்த இந்த பிரச்சனைகளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா, ஒருவேளை இருக்குன்னா இதை எப்படி நான் ஓவர் கம் பண்ண முடியும், இதை முறையாக நாம் செய்ய முடியுமேயானால் இந்த பிரச்சனையும் குணமாக்கக்கூடிய பிரச்சனை தான். இந்த 7 வழிமுறைகளை நாம் பின்பற்ற முடியுமேயானால் நம்ம உடம்பில் ஏற்பட்டிருக்கக்கூடியது ஒரு சாதாரண மூட்டுத்தேய்வோ அல்லது கடுமையான மூட்டுத்தேய்வோ அல்லது தீர்க்க முடியாத மூட்டுத்தேய்வோ எதாக இருந்தாலுமே அந்த நோய் நம்முடைய இயல்பான வாழ்க்கையை பாதிக்காமல் இருப்பதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கிறது, கவலைப்படவே வேண்டாம். இப்போ நாளையிலிருந்து நம்ம ஒவ்வொரு வகையான மூட்டு வலிகளுக்கும் என்ன வகையான சிகிச்சை எடுத்தால் அதை கட்டுப்படுத்த முடியும், குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறதை பற்றி விவரமாக நாம் பார்ப்போம். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.